இப்ப அடுத்தது வந்து க்வெஸ்சன் நம்பர் 3 கண்டினியூஷனு. இப்போ ஏன்னா போன வீடியோவில் மீன் மட்டும்தான் பார்த்தோம், மீடியன் வந்து நம்ம பார்க்கல. ஸோ இப்போ வந்து மீடியன் வந்து பார்க்கும், சாரி வேரியன்ஸ் வந்து பார்க்கலாம். வேரியன்ஸோட ஃபார்முலா e(x)2 - e(x)2. ஸோ e(x) நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கிறோம் இல்லையா. ஸோ e(x)ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம், NP அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ e(x)2 e(x) அப்படின்னா நம்ம என்ன எழுதணும், சிக்மா. இந்த இடத்துல மறக்காமல் என்ன எழுதணும், 0 போட்டு இந்த இடத்துல n. சின்ன சின்ன விஷயம் மைனூட்டாக பார்த்தினா மட்டும்தான் இந்த சம்மெல்லாம் போட முடியும், இல்லாட்டி சிரமம். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பாரு. இங்கே x, தென் இங்கே p(x) அப்படின்னு எழுதணும். இங்கே x2 வரப்போ இந்த இடத்துல அப்படியே x2 போட்டுக்க. ஸோ தட் இங்கே என்ன எழுதிக்கலாம், சிக்மா x=0 to n(x)2 p(x) என்ன ஃபார்முலா, NCX இப்படி எழுதிட்டா ஈஸியாக இருக்குன்னு சொன்னேன். NCX தென் p(x)(q)(n-x). ஸோ σ x=0 to n(x)2. இந்த x2 ஒரு மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் போடு, என்ன பர்பஸ் அப்படின்னு சொல்லி பின்னாண்ட உனக்கு பார்க்குறப்பே புரியும். தென் நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் இந்த ப்ராக்கெட் போட்டுக்கணும், ப்ராக்கெட் போடலை அப்படின்னா தப்பாயிரும். தென் p(x)q(n-x). So that is equal to σ(x)=0 to n. இதில் இந்த ரெண்டுக்கும் சேர்ந்து இதை வந்து அப்படியே உள்ளே எடுத்துட்டு வா, அதுக்கப்புறம் இதை வந்து இங்கே எடுத்துட்டு வா. ஸோ x²-x இதோட சேர்ந்த மாதிரி இப்போ இதை உள்ளே கொண்டு வா. NCX தென் p(x)q(n-x). அடுத்தது இந்த டேர்முக்கு இதுக்கும் அப்படியே கொண்டு வாங்க, ப்ளஸ் x(x) NCX தென் p(x)q(n-x). இதில் எக்ஸை காமனாக எடுத்துக்க. ஸோ x=0 to n, டேக் x காமன். ஸோ x-1 இந்த ப்ளஸ் NCX p(x)q(n-x) ப்ளஸ் NP. ஏன்னா இது வந்து திஸ் இஸ் நத்திங் பட் அங்கே எழுதியிருக்கணும் பார்த்தியா e(x). இது போன வீடியோவில் பார்த்தோம், இது வந்து e(x). e(x)னுடைய வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சோம், NP அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இங்கே x-1 வர்றதுனால 0 to n. x-1 வர்றப்போ கீழே டினாமினேட்டர்லேயும் அதே x-1 இருந்தால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கேன்சல் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக கேன்சல் பண்ணியே ஆகணும். அப்போ நம்ம இந்த இடத்துல x-1 வெளியில் எடுக்கிறோம். அப்போ மேலே எது எடுக்கணும், n-1 வந்து எடுக்கணும். இந்த n இருக்கு இல்லையா, இந்த நம்ம n ஃபேக்டரியில் எப்படி எழுதலாம், n-1, n-2 எங்கே ஸ்டாப் பண்ணுறோமோ அந்த இடத்துல ஃபேக்டோரியல் போட்டுக்கிறோம். இந்த n-1 தான் இந்த இடத்துல நம்ம எழுதியிருக்கிறோம். அப்போ மிச்சம் என்ன இருக்குது, n-2 இருக்குது. ஸோ n-2 கீழே x-2 அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும். மறந்தும் கூட இந்த இடத்துல இப்படி எல்லாம் போட்ட வேண்டாம். இதை வந்து NCX-ஓட வடிவம் அது. அப்போ இந்த இடத்துல x-2 இருந்தால் இங்கே இடையில நான் மடித்து எழுதுகிறேன். இங்கே நம்ம என்ன எழுதணும், இங்கே p(x)ன்னு இருந்தது இல்லையா, இங்கே x-2 இருக்கிறப்போ ஒரு -2 ஒரு +2 போட்டு இந்த இடத்துல q(n-x) அப்படின்னு சொல்லி எழுதிக்க. ஏன்னா ஒரே ஃபார்மில் தான் இருக்கணும், இங்கே x-2 இருந்தால் இங்கேயும் x-2 இருக்கணும். இங்கே இந்த n-x பற்றி டோன்ட் வரி, நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். n-x வந்து அன்ஆல்டர்டு. ஏன்னா இந்த இடத்துல இங்கே நம்ம இங்கே என்ன போடுறோம், n அப்படிங்கிற இடத்துல இங்கே என்ன போடுறோம், n-2 தென் x அப்படிங்கிற இடத்துல x-2 போடுறப்போ இந்த -2 +2 வந்து கேன்சல் ஆயிரும், திரும்ப n-xஏ வரும். ஸோ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஸோ இப்போ இந்த மாதிரி எழுதுறப்போ இந்த 0 என்ன ஆயிரும், 2 அப்படின்னு மாறிடும். ஏன்னா நம்ம ரெண்டு டேர்ம் எடுத்துட்டோம், இங்கே ஃபஸ்ட்டு 0 ஆரம்பிச்சிது, 0 0 1 இந்த ரெண்டுமே போயிடும். ரெண்டு டேர்ம் வெளியில் எடுக்கிறப்போ இது கேன்சல் ஆகிட்டு இந்த இடத்துல 2 அப்படின்னு வரும். இதை எழுதுலைன்னா மார்க் போயிடும். ஸோ இந்த லிமிட்டை வந்து கவனமாக பார்த்துக்க. இது வந்து இந்த இடத்துல எழுதுறது இந்த இடத்துல மடிச்சு எழுதியிருக்கு. அப்போ இங்கே இந்த p² இருக்குறியா, இதை வெளியில் எடுத்துரு. ஸோ p² வெளியில் எடுத்துரு. இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் கேன்சல் ஆயிரு, x-1 x-1 கேன்சல் ஆகும். கேன்சல் ஆகுறதுக்கு தகுந்த மாதிரி தான் நீ மேலே எடுத்துருக்குற. இந்த எண்ணையும் வெளியில் எடுத்துரு, தென் n-1 வெளியில் எடுத்துரு. உள்ளே என்ன இருக்குது, x=2 to n
மீதி இந்த எண்ணெய் எடுத்துட்டோம், என் மைனஸ் ஒன் எடுத்துட்டோம், மீதி என்ன இருக்குது? என் மைனஸ் டூ, எக்ஸ் மைனஸ் டூ, தென் பி பவர் எக்ஸ் மைனஸ் டூ, க்யூ பவர் என் மைனஸ் எக்ஸ். இங்கே எக்ஸ் மைனஸ் டூ இருந்தால் இங்கேயும் எக்ஸ் மைனஸ் டூ இருக்கணும், கண்டிப்பாக அதை நோட் பண்ணிக்க. ஸோ இங்கே பி ஸ்கொயர் தென் என் என் மைனஸ் ஒன், திஸ் இஸ் நத்திங் பட் இது இது நம்ம எப்படி எழுதலாம், பி ப்ளஸ் க்யூ ஹோல் பவர் என் மைனஸ் டூ. ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த ஹோலும் சேர்ந்து அந்த பைனாமியல் போன வீடியோவில் அது சொல்லியிருக்கேன் நான் எப்படி அப்படின்னு. ஏன்னா எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் பவர் என் பைனாமியல் தீர்த்தபடி எக்ஸுங்கிற இடத்துல என் மைனஸ் டூ, இந்த பவர் வந்து என் மைனஸ் டூ, இங்கே என்னுங்கிற இடத்துல என் மைனஸ் டூ இருந்தால் என் மைனஸ் டூ அப்படின்னு சொல்லி போடணும். ஸோ திஸ் இஸ் இந்த எண்ணை வந்து உள்ளே கொண்டு போ, உள்ளே கொண்டு போனீங்கன்னா என் ஸ்கொயர்டு மைனஸ் என், திஸ் இஸ் நத்திங் பட் ஒன்று, இங்கே என் மைனஸ் டூ. ஸோ ஈக்குவல் டு பி ஸ்கொயர்டை உள்ளே கொண்டு போ, பி ஸ்கொயர் என் ஸ்கொயர் தென் மைனஸ் என்பி ஸ்கொயர். இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சது என்ன, இது இதோட வேல்யூ. இது இல்லாமல் ஒரு ப்ளஸ் என்பி நான் விட்டுட்டேன் பாரு, இங்கே ஒரு ப்ளஸ் என்பி இருக்கு இல்லையா, ஸோ இதை நான் விட்டுட்டேன். இந்த இடத்துல ப்ளஸ் என்பி, தென் இங்கே ஒரு லாஸ்டில் ப்ளஸ் என்பி, தென் ப்ளஸ் என்பி, தென் ப்ளஸ் என்பி. இங்கேயும் நம்ம என்ன போட்டுக்கிறோம், ப்ளஸ் என்பி. இது வந்து எதோட வேல்யூ இப்போ நம்ம கண்டுபிடிச்சது, இஆர் எக்ஸ் ஸ்கொயர்டோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இஆர் எக்ஸ் ஸ்கொயர்டு என்ன கண்டுபிடிச்சோம், நம்ம என் ஸ்கொயர் பி ஸ்கொயர் மைனஸ் என்பி ஸ்கொயர் ப்ளஸ் என்பி மைனஸ் இஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். இஆஃப் எக்ஸ் என்ன, என்பி த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஈக்குவல் டு என் ஸ்கொயர்டு பி ஸ்கொயர் மைனஸ் என்பி ஸ்கொயர் ப்ளஸ் என்பி மைனஸ் என் ஸ்கொயர் பி ஸ்கொயர். இது இது என்னாயிரும், கேன்சல் ஆயிரும். ரொம்ப ஈஸியானது தான், நல்லா புரிஞ்சுட்டேன் அப்படின்னா கரெக்டாக அது வந்து போட்டு நிறைய டைம் எழுதி பார்க்கணும், இல்லாட்டி கஷ்டம். இங்கே என்ன இருக்குது, என்பி மைனஸ் என்பி ஸ்கொயர், டேக் என்பி காமன், ஸோ ஒன் மைனஸ் பி. வி நோ பி ப்ளஸ் க்யூ ஈக்குவல் டு ஒன்று, ஸோ ஒன் மைனஸ் பி ஈக்குவல் டு க்யூ இல்லையா. ஸோ என்பி க்யூ, ஸோ வேரியன்ஸ் ஈக்குவல் டு NPQ.